हाय एंड हेलो फ्रेंड्स, वेलकम टू दिल दिल किचन। இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்கன்னா கோவா, அதாவது அன்ஸ்வீட்டட் கோவா பால்கோவா, அதாவது இனிப்பில்லாத பால்கோவா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு மணி நேரம் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதனால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு திக்கான பாட்டமுடைய பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் வந்து கெட்டியான பால், அதாவது ஃபேட் மில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல கொழுப்பான திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நமக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நல்ல கொழுப்புள்ள பாலாக எடுத்திருந்தீங்கன்னா ஒரு லிட்டர் பாலுக்கு நமக்கு கால் கிலோ கோவா கிடைக்கும். நம்ம எடுத்திருக்கக்கூடிய பாலை பொறுத்து தான் நமக்கு வந்து கோவா வந்து கிடைக்கும். ஸோ நல்லா கெட்டியான நல்ல ஃபேட்டான மில்காக வாங்கிக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. எடுத்திருந்த அளவை விட பகுதி அளவாக வரட்டும், அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து மீடியம் ஃப்ளேம், ஸ்லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு அடி பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருந்த அமௌண்ட்டை விட பாதி அளவுக்கு வந்துருச்சு. இது வந்து நல்லா கீழே வந்து அடி பிடிக்காமல் இதை நல்லா கலரி விடுங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே லைட்டாக எடுத்து விட்டு நல்லா கலரி விடுங்க. அடி பிடிக்காமல் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம சைடில் இருக்கிறத எடுத்து விட்டு நல்லா கலரி விடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலரில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாலோட அளவு அப்படியே, அதாவது ஒரு 30% வந்துருச்சு. பார்த்திங்கனாவே தெரியும். இதே வந்து கைவிடாமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இந்த கோவா வச்சு நிறைய வகையான ஸ்வீட் செய்யலாம். ஸ்வீட் மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த கோவாவை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா கூட செய்யலாம். இந்தியன் டெசர்ட்டில் ரொம்பவும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கோவா ரெசிபி தாங்க. இது வந்து ரொம்பவும் ஈஸி தான். ஒரே ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அதாவது வீட்லேயே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் ஈஸியாக ஹோம்மேடாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காகிட்டே வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மட்டும் வச்சு மாற்றி மாற்றி நல்லா கலரி விடுங்க. இந்த கோவாவை வச்சு கேக் ரெசிபி கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ அதனால் இது வந்து பல வகையான ஸ்வீட், கேக் ரெசிபி, கிரேவி ரெசிபி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவா வந்து நல்லா திக்காகிட்டே வருது பாருங்கள். இதை வந்து நல்லா அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோவா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு லிக்விட் டைப்பில் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கோவாவை எடுத்துருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இந்த மாதிரி நல்லா கலரி விட்டு இன்னும் இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவும் ஈஸியாக வீட்லேயே செய்யக்கூடிய இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி வீட்லேயே செஞ்சு நிறைய வகையான ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தில் தில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.